ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் உங்கள் யாவருக்கும் ஸ்தோத்திரங்களையும் அன்பின் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய சிந்தனைக்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு அத்திமரம் என்ற தலைப்பில் ஆண்டவர் ஒரு மூன்று விதமான காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார். முதலாவதாக இங்கே அந்த அத்திமரத்தை குறித்து சொல்லப்படுகிறது. மார்க்கு 11:13 அப்பொழுது இலைகளுள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாக இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை இல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அந்த அத்திமரத்தில் அவர் தேடினது கனிகள், அவற்றில் கனிகள் இல்லை. ஆகவே அந்த இலைகளை அல்லாமல் வேறு ஒன்றையும் காணப்படவில்லை என்று சொல்லி இங்கே திருமறையில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே இங்கு முதலாவது காரியம் சொல்லப்படுகிறது, இது அழகான அத்திமரம் என்று சொல்லி. அழகான அத்திமரம் ஏன் என்று சொன்னால், அந்த அத்திமரம் அவ்வளவு இலைகளோடு பச்சை பசுமையாக காணப்படுகிறது. ஆகவே இது அழகான அத்திமரம் என்று சொல்லி இங்கு சொல்லப்படுகிறது. இரண்டாவதாக அது அற்புதமான அத்திமரம். அதில் என்ன அற்புதம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அது அந்த அத்திமரத்தில் உன்னத பாட்டு 2:13 சொல்லப்படுகிறது, அத்திமரம் காய் காய்த்தது. இதனுடைய ஸ்பெஷல் என்னவென்று சொன்னால், அத்திமரத்தினுடைய ஸ்பெஷல் என்ன சொன்னால், எல்லா மரத்திலும் பூ பூத்து அதுக்கு பிறகுதான் காய் வரும். ஆகவே இந்த அத்திமரத்துக்கு அப்படி அல்ல, இது டைரெக்டாக ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அது காய் காய்க்கிற அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு அத்திமரம். ஆகவே இது ரெண்டாவதாக அற்புதமான அத்திமரம். மூன்றாவதாக நாம் இங்கே என்ன பார்க்குறோம் என்று சொன்னால், அலங்கோலமான அத்திமரம். அலங்கோலமானதாய் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இங்கு ஆண்டவர் எதிர்பார்த்த காரியம் என்னவென்று சொன்னால், இதில் ஏதாகிலும் இருக்குமா என்று சொல்லி, இதில் ஏதாகிலும் அத்தி பழங்கள் இருக்குமா, அல்லது அத்தி காயாவது இருக்குமா, அல்லது அத்தி பிஞ்சியாவது இருக்குமா என்று சொல்லி எதிர்பார்த்தார். இன்றைக்கு உன்னையும் என்னிடத்துல எதிர்பார்க்கிறது, ஆண்டவர் நீ ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், நீ சமாதானமாய் வாழ வேண்டும், நீ மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய சித்தம். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆண்டவர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்கள் நான் நம்மிடத்தில் இருக்கிறதா? இன்றைக்கு நாம் எப்படி ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம்? நாம் எப்படிப்பட்ட மரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அழகான மரமாக இருக்கிறோமா, அல்லது ஒரு அற்புதமான அத்திமரம் போல இருக்கிறோமா, அல்லது அலங்கோலமான அத்திமரமாய் காணப்படுகிறோமா? இன்றைய நாளில் இந்த தியானத்தில் நாம் எப்படிப்பட்ட அத்திமரங்களாக இருக்கிறோம் என்று சொல்லி ஒரு விஷயம் நாம் தொடர்ந்து ஜப நிலையில் தொடர்ந்து தியானிப்போம். கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.